பொறுப்பினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் பெற்றவராக அமர் ஆறுமுகன் தொண்டமான அவர்கள் திகழ்ந்திருந்தார்கள் அன்று முதல் இந்த உலகை விட்டு பிரியும் வரையில் கட்சியின் தலைமை பதவியிலும் தோட்ட உட்கட்டமைப்பு சமூக அபிவிருத்தி கால்நடைகள் அபிவிருத்தி வீடமைப்பு நீர்வளங்கள் தோட்ட வீட்டமைப்பு என பல்வேறு அமைச்சு பதவிகளில் இருந்து மலையக மக்களுக்கு மாத்திரமின்றி இந்த நாட்டு மக்களுக்கே அளப்பெரிய சேவைகளை ஆற்றிய பெருமை அவரச்சாரும் அவர் கால்நடைகள் பல அபிவிருத்தி அமைச்சராக இருந்த காலத்தில் யாழ்ப்பாணத்திற்கு வெளிநாடு வெளிநாட்டு மாடுகளின் தேவை குறித்து ஒரு முறை நான் தொலைபேசியில் அவருடன் உரையாடி பொழுது உங்களுக்கு தேவையான மாடுகளை ஏற்றிக்கொண்டு அந்த வண்டியிலே நானும் மாறி வருகிறேன் என நகைச்சுவையாக அவர் கூறியிருந்தார் அந்த அளவிற்கு நகைச்சுவை நகைச்சுவை உணர்வும் அமரர் ஆறுமுகன் தொண்டமான் அவர்களிடம் காணப்பட்ட அதே சமயம் கருத்தாளமிக்க சிந்தனைகளையும் அவர் அடிக்கடி வழிப்படுத்தி இருந்தவர் அதற்காம செயல்பட்டவர் இன்னும் நிறையவே பணிகளை அவர் மும்முரமாக எதிர்பார அவர் மூலமாக எதிர்பார்த்திருந்த மலையக மக்களுக்கு அவரது திடீர் இழப்பு பேரதிர்ச்சிக்குரிய இழப்பாக இருந்து வருகின்றது